இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேதவசனம், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். சங்கீதம் 34:11. டுடேஸ் பைபிள் வர்ஸ், கம் யூ சில்ட்ரன் லிசன் டு மீ, ஐ வில் டீச் யூ த ஃபியர் ஆஃப் த லார்ட். சாம்ஸ் சாப்டர் 34:11. அனுதினமும் ஜெபம் செய்து காணிக்கை கொடுத்து ஆராதனைகளில் தவறாமல் கலந்து கொண்டால் மிகுதியான ஆசிர்வாதத்தை பெற முடியும் என்றும், தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்வார் என்றும் நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடப்பவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்டவனே ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் ஆசிர்வதிக்கப்படும் விதத்தை பட்டியலிட்டு காட்டுகிறது 128 சங்கீதம். தங்களுடைய காரியங்கள் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. காணிக்கையை செலுத்திவிட்டால் தேவன் உயர்த்தி விடுவார் என்று நினைப்பவர்கள் உண்டு. அதேபோல் ஆலயத்திற்கு வந்துவிட்டால் தேவன் ஆசிர்வதித்து விடுவார் என்று எண்ணுகிறவர்கள் உண்டு. அப்படி இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவனுக்கு மகிமை உண்டாக்க வேண்டும். ஏனெனில் என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறபடியால் நமது வாழ்க்கை எப்போதும் தேவனை கனப்படுத்துவதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை வேளையில் நம்முடைய ஆண்டவருக்கு செவி கொடுப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி போதிக்கப்படுவோம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.